துருக்கிக்கு எதிராக கிரீஸுக்கு போர்க்கப்பல்களை வழங்கும் பிரான்ஸ். சீனாவுக்கு எதிரான சக்தியாக இந்தியாவை நெருங்கும் பிலிப்பைன்ஸ். இந்திய முப்படைகளில் 100,000 வெற்றிடங்கள் காணப்படுவதாக தகவல். சுக்கோய் போர் விமானங்களின் தயாரிப்பு நிறைவு. பறக்கும் நீரடி கணைகளை உருவாக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டது. காஷ்மீரில் தொடரும் வங்கி கொள்ளை, இந்த மாதத்தில் 4வது சம்பவம் பதிவு. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் காணப்பட்ட பாக்டீரியாவுக்கு தமிழக விஞ்ஞானியின் பெயர். கிரீஸ் நாட்டிற்கு இலவசமாக கப்பல்களை வழங்க பிரான்ஸ் முடிவு செய்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக கேள்விக்கோரலை அனுமதித்த கிரீஸ் அதில் புதிய கப்பல்களை கட்டித்தர விரும்பும் நாடு தான் ஏற்கனவே பயன்படுத்திய ஆனால் பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் உள்ள 2 போர் கப்பல்களையும் தர வேண்டும் என நிபந்தனை விதித்திருந்தது. அதன் அடிப்படையில் பிரான்ஸ் தனது கடற்படையில் உள்ள 2 பழைய பிரிகேட் ரக கப்பல்களை வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளது. அதன்படி கசாட் மற்றும் ஜோர்ஜோஸ் லெய்கஸ் ரக பிரிகேட் கப்பல்களை கிரீஸ் கடற்படையின் அதிகாரிகள் ஆய்வு செய்து திருப்தி அடைந்துள்ளனர். புதிய கப்பல்களையில் படையில் இணைக்க 8 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்பதனால் தான் கிரீஸ் இவ்வாறு ஒரு நிபந்தனையை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே நெருக்கம் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த நெருக்கமானது தூதரக அளவில் ஆரம்பித்து பாதுகாப்பு சுகாதாரம் வரை எட்டியுள்ளது. இந்தியாவிடம் இருந்து சமீபத்தில் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க பிலிப்பைன்ஸ் ஒப்பந்தம் செய்து கொண்டது. மேலதிக பிரம்மோஸ் அமைப்புகளை வாங்கும் அறிகுறிகளும் தெரிகிறது. இதனை அடுத்து தற்போது சுகாதாரத்துறையிலும் இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் இணைந்து செயல்பட உள்ளன. பிலிப்பைன்ஸிற்கான இந்திய தூதர் சம்பு குமாரன் பேசும் போது சுமார் 80,000 டோஸ் தடுப்பூசிகளை பெற பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தடுப்பூசிகளை துறையின் ஜாம்பவான் கார்லிடோ கால்வேஸ் சமீபத்தில் இந்தியா வந்தார். அப்போது அமெரிக்க நிறுவனம் நோவோவாக்ஸ் கண்டுபிடித்த கோவோவாக்ஸ் தடுப்பூசிகளை இந்தியாவின் சீரம் இன்ஸ்டிடியூட் தயாரித்து வருகிறது. அவர்களிடம் இருந்து சுமார் 3 கோடி டோஸ் தடுப்பூசிகளுக்கான ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டதாகவும் இந்த வருடம் அவை பிலிப்பைன்ஸிற்கு டெலிவரி செய்யப்பட்டுவிடும் எனவும் கூறினார். இவை ஒரு புறம் இருக்க இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையேயான புரிதலுக்கு வித்திட்ட மற்றும் ஒரு முக்கியமான விடயம் சீனா ஆகும். சீனாவின் அடாவடித்தனம் மற்றும் அராஜக போக்கு ஆகியவை இதற்கு மிக முக்கியமான காரணியாகும். சீன கப்பல்களிடமிருந்து தன்னை பாதுகாக்கவே இந்தியாவிடம் இருந்து பிலிப்பைன்ஸ் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்புத்துறை ஸ்ரீபத் நாயக் அவர்களிடம் முப்படைகளில் நிலவும் ஆட்பற்றாக்குறை பற்றி கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் முப்படைகளையும் சேர்த்து சுமார் 1,07,000 வெற்றி பணியிடங்கள் உள்ளதாகவும் அதிகபட்சமாக தரைப்படையில் சுமார் 86,325 பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதில் 6,975 அதிகாரிகள் பணியிடங்களும் 79,349 இடைநிலை அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்திய கப்பல் படையை பொறுத்தவரையில் 13,361 பணியிடங்கள் காலியாக உள்ளன. அவற்றில் 1,044 அதிகாரிகள் பணியிடங்களும் 12,317 இடைநிலை அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன. கடைசியாக இந்திய விமானப்படையில் சுமார் 7,910 காலி பணியிடங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் 589 அதிகாரிகள் மற்றும் 7,321 இடைநிலை அதிகாரிகள் மற்றும் வீரர்களின் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த பற்றாக்குறை பணி ஓய்வு, விருப்ப ஓய்வு, காயங்கள், உடல் உறுப்பு இழப்புகள், வீர மரணங்கள் போன்றவற்றால் நிலவி வருகிறது. இந்த பற்றாக்குறை அச்சமளிக்கும் வகையிலானது இல்லை. பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் முப்படைகளில் பணிபுரியும் பெண்கள் பற்றி பேசுகையில் 6,796 பெண்கள் தரைப்படையிலும் 1,602 பெண்கள் விமானப்படையிலும் 696 பெண்கள் கப்பல் படையிலும் பணிபுரிவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஹிந்துஸ்தான் ஏரோநோட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அனைத்து சுக்கோய் விமானங்களின் தயாரிப்பு நிறைவு பெற்றுவிட்டதாக அறிவித்துள்ளது. சுமார் 272 விமானங்களில் 50 ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டவை, மீதமுள்ளவை இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை. கடைசி தொகுதியில் 140 விமானங்களின் கட்டமைப்பு நிறைவு பெற்றதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அதிநவீன இலகுரக நீரடி கணையான சைனாவை மேம்படுத்த உள்ளது. இதன்படி இந்த புதிய மேம்படுத்தலின் மூலமாக சைனா நீரடி கணை பறந்து சென்று தாக்கும் திறனை பெற உள்ளது. அதாவது P-8 போன்ற விமானங்கள் அல்லது ஹெலிகாப்டர்களில் இருந்து நீர்மூழ்கி கப்பல்களை நோக்கி இது ஏவப்படும். ஏறத்தாழ 10 நிமிடங்களில் 25 முதல் 30 கிலோமீட்டர் தொலைவு வரை பயணித்து சென்று இறக்கைகளை உதிர்க்கும். பின்னர் பாரசூட் மூலமாக நீருக்குள் பாய்ந்து சென்று அடுத்து ஒரு
20 கிலோமீட்டர் வரை இலக்கை விரட்டி சென்று தாக்கும் திறனை இது கொண்டிருக்கும். இந்த புதிய மேம்பாட்டு பணியின் ஒரு பகுதியாக GPS கருவி மூலமாக இலக்கை பற்றிய தகவல்களை அவ்வப்போது பெற்றுக்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரில் இந்த மாதத்தில் 4வது சம்பவமாக மேலும் ஒரு வங்கியில் துப்பாக்கி முனையில் கொள்ளை இடம்பெற்றுள்ளது. காஷ்மீரில் சமீப நாட்களாக ATM மற்றும் வங்கிகளில் துப்பாக்கி முனையில் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. நேற்று மேலும் ஒரு வங்கியில் முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். புட்காம் அருகே உள்ள சந்தபூரா JK வங்கி கிளையில் நேற்று பகலில் முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் புகுந்துள்ளனர். அவர்கள் வங்கி அதிகாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி ரூபாய் 2 லட்சம் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். அத்துடன் கேமரா பதிவுகளையும் பெயர்த்து எடுத்து சென்றுள்ளனர். மேலும் வங்கி காவலாளியின் துப்பாக்கியையும் கொள்ளையர்கள் பறித்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்ததும் பாதுகாப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடம் விரைந்து கொள்ளையர்களை தேடும் பணியை முடுக்கிவிட்டனர். இந்த மாதத்தில் காஷ்மீரில் இத்துடன் சேர்த்து 4 கொள்ளை சம்பவங்கள் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி இந்த பகுதிக்கு அருகே பெட்ரோல் பங்கில் நுழைந்த 2 கொள்ளையர்கள் துப்பாக்கி முனையில் 3.5 லட்சம் பணத்தை பறித்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் காணப்பட்ட ஒரு வகை பாக்டீரியாவுக்கு தமிழக விஞ்ஞானி சையது அஜ்மல்கானின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளால் விண்ணில் சர்வதேச விண்வெளி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு இடங்களில் இருந்து 4 இன பாக்டீரியாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான ஆய்வு பணியில் நாசாவுடன் ஹைதராபாத் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களும் பங்கேற்றுள்ளனர். இதில் ஒரு வகை பாக்டீரியா மெத்திலோரூப்ரம் ரொடிசீனியமாக அடையாளம் காணப்பட்டாலும் மற்ற வகை பாக்டீரியா அடையாளம் காணப்படாமல் இருந்தது. இந்நிலையில் தற்போது புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள ஒரு வகை பாக்டீரியாவை தமிழகத்தின் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியராக இருக்கும் சையத் அஜ்மல் கான் பெயரில் மெத்திலோ பாக்டீரியம் அஜ்மலி என்று அழைக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது. உருளை வடிவிலான இந்த பாக்டீரியா வளிமண்டல நைட்ரஜன் வாயுவை தாவரங்கள் மற்றும் பிற உயிரினங்கள் பயன்படுத்தக்கூடிய வடிவமாக மாற்றுவது தாவர வளர்ச்சி, தாவர நோய்க்கிருமிகளுக்கு எதிரான செயல்பாடு ஆகியவற்றுடன் தொடர்புடையதாகும். எனவே இந்த பாக்டீரியா விண்வெளியில் பயிர்களை வளர்ப்பதற்கான திறவுகோலை கொண்டிருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். என்றாலும் இதனை நிரூபிக்க தொடர் பரிசோதனைகள் தேவைப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.